வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு தமிழர்கள் மாத்திரமே வாக்களிப்பார்கள் என ராஜபக்சக்களின் குடும்ப உறுப்பினரான உதயங்க வீரதுங்க சூளுரை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என மஹிந்தவுக்கு அழுத்தம். ஜனாதிபதி மேற்கொண்ட நியமனங்களை உயர்நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்த முடியாது என்று அரசின் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் வைத்தியர் அர்ஜுனா செய்த ஒரு திடீர் அரசியல் பரிசோதனை, அதில் அவர் வெற்றி பெற்றாரா? தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவதாக இருந்தால் தமிழர்கள் மாத்திரமே அவருக்கு வாக்களிப்பார்கள். அதுவும் எமக்கு சாதகமாகவே அமையும் என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்சக்களின் குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 2022 நிபந்தனைகளின் அடிப்படையிலே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம். இந்த 2 காலப்பகுதியில் பொதுஜன பெரமுனவின் ஒத்துழைப்பை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் செயற்பட்டார். அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிப்பவர்கள் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். கட்சியின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பாலான உறுப்பினர்கள் உள்ளார்கள். எதற்கமைய பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிஉயர் தலைவருமான மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி செயலக பிரதானி சாகல ரத்நாயக மற்றும் அமைச்சர் சுசில் பிரேம ஜயந்த் ஆகியோர் விஜயராமவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை பெறுவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என சாகல ரத்நாயகம் மற்றும் சுசில் பிரேமஜெயந்த் ஆகியோர் மஹிந்த ராஜபக்சவுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர். இதற்கு எதிர்வரும் திங்கட்கிழமை அரசியல் உயர்பிடத்தோடு கலந்துரையாடி தமது முடிவை அறிவிப்பதாக மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தோடு ஜனாதிபதி மேற்கொண்ட நியமனங்களை உயர்நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்த முடியாது என்று அரசாங்கத்தின் கருத்தினை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை சட்டத்தரணிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகூன் நியமிக்கப்பட்டமை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் அண்மையில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை ரத்து செய்ய பிரதமருக்கோ சபாநாயகருக்கோ அல்லது வேறு எந்த ஒரு தரப்பினருக்கோ அதிகாரமில்லை. அரசியலமைப்பு பேரவையின் முடிவுகள் உயர்நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமைகள் அதிகார வரம்பிற்குள் தெளிவாக இணங்குகின்றன. தேசபந்து தென்னகோன் காவல்துறை அதிபராக கடமையாற்றுவதை தடுத்து கடந்த 24 உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து கடந்த 26 நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் தினேஷ் குணவர்தன காவல்துறை அதிபர் நியமனத்திற்கு அரசியலமைப்பு பேரவை வழங்கிய அனுமதியை நீதிமன்றத்தால் மாற்ற முடியாது என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஏற்க முடியாது எனவும் காவல்துறை அதிபரின் நியமனம் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கண்டிப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமுறங்க உள்ள நிலையில் தானே பதில் போலீஸ் அதிபர் ஒருவரை தெரிவு செய்து நியமிப்பது தவறு என்று கருதுவாராயின் அவர் அனைத்து கட்சி தலைவர்களிடமும் அந்த பொறுப்பை கையளித்து அவர்கள் ஒன்றிணைந்து சிபாரிசு செய்யும் நபரின் பெயரினை அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கலாம். எனவே இது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை அல்ல என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசபந்து தென்னகோன் போலீஸ் அதிபராக கடமையாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக பல்வேறு சட்ட முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ள நிலையில் இதுகுறித்து வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கும் சுமந்திரன் மேலும் கூறுகையில், அரசியலமைப்பு பேரவையினால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒருவர் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அந்த பகுதியில் வெற்றிடம் ஏற்படாததன் காரணமாக பதில் போலீஸ் அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாது எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது முற்றிலும் தவறான கூற்றாகும். ஏனெனில் தேசபந்து தென்னகோன் போலீஸ் அதிபராக கடமையாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவானது இந்த விடயத்தில் அரசியலமைப்பு பேரவை மேற்கொண்ட தீர்மானம் தவறு என்ற தர்க்கத்தை அடிப்படையாக கொண்டதாகும். எனவே பிரதமர் இதனை அறிந்து கொண்டிருந்தால் அத்தகைய கூற்றை வெளியிட்டிருக்க மாட்டார்.
ஆகவே தற்போது போலீஸ் மா அதிபர் பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்திற்கு பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றமே கட்டளையும் பிறப்பித்திருக்கிறது. அதேபோன்று ரணில் விக்ரமசிங்கே திருவரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க உள்ள நிலையில் தானே பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை தெரிவு செய்து நியமிப்பது தவறு என்று கருதுவாராயின் அவர் அனைத்து கட்சிகளிடமும் அந்த பொறுப்பை கையளித்து அவர்கள் ஒன்றிணைந்து சிபாரிசு செய்யும் நபரின் பெயரை அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கலாம். ஆகவே இது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை அல்ல. எனவே இந்த விடயத்தில் சட்ட சிக்கல் இருப்பதாக காண்பித்து ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதியும் பிரதமரும் திட்டமிட்டு செயற்படுகிறார்கள் என்பதே எமது நிலைப்பாடாகும். ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் தாமதிப்பதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய தடைகள் எவையும் அரசியலமைப்பில் இல்லை. இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதற்கு அவசியமான நிதியினை விடுவிக்காமல் நிதியமைச்சர் தடுத்ததை போன்று இம்முறையும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அவசியமான நிதியினை நிதியமைச்சர் தடுத்தால் மாத்திரமே தேர்தல் தடைப்படும். இருப்பினும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை விட மிக மோசமான நிலைமையே அவருக்கு ஏற்படும் என்றார். நேற்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு வந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கூடை பந்து விளையாடினார். இப்படி சொன்னால் இந்த செய்தி பல மணி நேரத்திற்கு முன்பே வெளியாகிவிட்டது, நீங்கள் தாமதமாக போடுகிறீர்கள் என்று யாராவது சொல்வார்கள். வைத்தியர் அர்ஜுனா வந்தார், மக்கள் அவரை காண காத்திருந்தார்கள். 4 பேருடன் பேசினார், கூடைப்பந்து விளையாடினார், அவரது அணி ஜெயித்தது, புறப்பட்டு சென்றார் என்று எல்லோரும் சொல்லும் செய்தி அல்ல இது. அவரது அந்த நடவடிக்கையின் பின்னணியில் ஒரு அரசியல் திட்டமிடல் தெரிவதை காணக்கூடியதாக உள்ளது. அவர் வந்தது ஒரு நிஜ விளையாட்டு மைதானம் என்றாலும் அது ஒரு அரசியல் சோதனை மைதானம், அதாவது பொலிட்டிக்கல் டெஸ்டிங் கிரவுண்ட் என்றுதான் கூற வேண்டும். வைத்தியர் அர்ஜுனா அரசியலுக்கு வருவதாக அறிவித்து யாழ்ப்பாணத்தில் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் கூறியுள்ளார். யாழ்ப்பாண அரசியலில் களம், அதில் மக்களின் மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் முயற்சியாகவும் அவரது வெளிப்பாட்டை எடுத்துக் கொள்ளலாம். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன் இதை அமெரிக்க நகரங்களில் அவ்வப்போது செய்தார். வீதிகளில் அவ்வப்போது நடப்பார், சிறிய உணவகங்களுக்கு போய் உணவருந்துவார், அங்குள்ள மக்களோடு பேசுவார். அவருக்கு பொது வழியில் மக்களின் வரவேற்பு பலமாக இருந்தது. அப்படி செய்ததன் மூலம் நான் மக்களில் ஒருவன் என்ற தோற்றத்தை ஒபாமா உறுதி செய்து கொண்டார். ஜனாதிபதி தேர்தலிலும் ஜெயித்தார். வைத்தியர் அர்ஜுனாவின் நடவடிக்கையும் கிட்டத்தட்ட அதுதான். இலங்கை தமிழ் அரசியலில் அது வரவேற்கத்தக்க முயற்சி. இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திக்க வேண்டும் என்றால் 48 மணி நேரத்திற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறைகள் இனி இருக்காது என்று காட்டும் முயற்சி அது. பெரும்பாலான தமிழ் அரசியல்வாதிகள் வாகனத்தில் இருந்து இறங்க மாட்டார்கள். தேர்தல் காலம் இல்லை என்றால் மக்கள் மத்தியில் போக மாட்டார்கள். யாராவது கேள்வி கேட்டால் ஓரிரு சொற்களில் பதில் சொல்வார்கள், அதையும் நின்று சொல்ல மாட்டார்கள், நடந்தபடியே சொல்லிக் கொண்டு போவார்கள். ஏதோ தமிழர்களுக்கான உரிமையை யாரோ தாம்பாளத்தில் வைத்தபடி காத்திருப்பது போலவும் இவர் அவசரமாக போய் அதை வாங்க வேண்டும் என்ற பாவனையிலும் கடுகதி வேகத்தில் போய்விடுவார்கள். நான் அப்படியல்ல என்று காட்டியுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா. இது ஒரு நல்ல முன்மாதிரி என்றுதான் கூற வேண்டும். நாம் இப்படி கூறுவதை கேட்டு என்னை இது வளமையான செய்தி போல இல்லையே என்று யாராவது வியப்படைந்தால் இதையும் ஒரு முன்மாதிரி என்று எடுத்துக் கொள்ளுங்கள்.